டைம் 11 ஆச்சு, இப்போலாம் நம்ம ஆஃபீஸை விட்டு கிளம்புறதே லேட் ஆகுது. ஆமாண்டா, ஓவர் டைம் பார்த்தாலும் அதுக்கான சம்பளம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? இங்கே பாரு மச்சான், வர வர நம்ம வீட்டுக்கே கெஸ்ட்டு மாதிரி வர வேண்டியதாக போச்சு. ஆமாண்டா, நைட்டு சாப்பிட்டு தூங்கிறதுக்கு தான் வீட்டுக்கே வரோம். உனக்கு அச்சு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோட டியூட்டி டைமிங்கும் நம்ம பண்ணுற ஒர்க்கையும் பார்த்தா எவனும் பொண்ணு கூட தர மாட்டான். அதுவாவது ஒரு வகையில் நல்லதுன்னு நினச்சிக்கோ. என்ன பாரு, லவ் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வீட்டில் வேற ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, எப்போ கால் வரும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஆஃபீஸில் சொன்னால் புரியுமா அவங்களுக்கு? என்ன பண்ணுறது? சரி ஓகே, போய் சாப்பிட்டு தூங்க, காலையில் மீட் பண்ணலாம். சரி மச்சி, ஓகேடா, பாய். சரி ஓகேடா, குட் நைட்ரா, பாய். கதவு திறந்திருக்கு. பிரியா, பிரியா, என்னங்க பிரியா? அம்மா, பிரியா, 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 என்னாச்சு பிரியா? டேய் மச்சான், எங்க இருக்க? சொல்றா மச்சான், இப்பதான் போனே, அதுக்குள்ளேயும் கால் பண்ற. மச்சான், ஒய்ஃபுக்கு பெயின் வந்துருச்சுடா. ஏதாச்சும் கேபு இல்லை உனக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரங்க யாராச்சும் இருக்காங்களா? இதை உடனே பார்க்குறேன். டே கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுற ப்ளீஸ்டா. சரி ஓகே, நான் பக்கத்தில் ஏதாவது ஆட்டோ இருக்கான்னு பார்த்துட்டு உடனே கூட்டு வரேன். சரி ஓகேடா, இதை வரேம்மா. அண்ணண்ணே, ஆட்டோ வேணுண்ணே, ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகணுண்ணே. போகலாம் போகலாம், 300 கொடுத்தா ஓகே, இல்லைன்னா வேற வேணையா பார்த்துக்க. அண்ணா, பக்கத்து ஸ்ட்ரீட் தானே ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. கேட்குற அமௌண்ட் கொடுத்தா வரேன். சீக்கிரம் போனா ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா, வந்தாச்சுமா, பயப்படாத பயப்படாத அண்ணா, சீக்கிரம்ண்ணா. அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் கிட்டக்கு வந்தாச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் நெருங்கியாச்சு, வந்தாச்சு வந்தாச்சு. ஒன்றும் இல்லைம்மா, அவ்வளோதாம்மா, அவ்வளோதாம்மா, வந்தாச்சுமா. பார்த்துவாம்மா, பொறுமையா பொறுமையா, முள்ளம்மா முள்ளம்மா, பார்த்துவாம்மா. அண்ணா என்ன, வந்துடுறேன். ஹலோ தம்பி, அம்மா பேசுறேன்ப்பா. ஆ சொல்லுங்கம்மா. தங்கச்சிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கியா? அடரடரா, நல்ல செய்தி, மருமகன் பிறந்திருக்கானா? விட்டே ஏரியாவே கிளை காட்டிடலாம். ஆமாம், எப்போ குழந்தை பிறந்தது? இப்போதான்யா, ஒரு 15 இருக்கும். அப்படியா? அண்ணன் கூட இல்லையே, எந்த நேரத்தில் எப்படி ஆட்டோக்காரங்களாம் வந்தானுங்க? ஒரு ஆட்டோக்கார தம்பி தான் நான் உதவி பண்ணுச்சு, வழியில் துடிச்சிட்டு இருந்தாயா? ஐயோ, சத்தம் கேட்டு அந்த வழியாக வந்த ஆட்டோக்கார தான்யா, சரியான நேரத்தில் உதவி பண்ணி உன் தங்கச்சியும் மர்மோனையும் காப்பாற்றிட்டாரியா. காசு கூட வாங்கலையா? அப்படியே ஆட்டோக்காரனேருந்து எத்தனை பேருக்கு சமயத்தில் உதவி பண்ணியிருப்ப. அதாயா, இப்போ நம்ம விட்டு பிள்ளைய காப்பாற்றிருக்கு. சரி சரியா, நீ சீக்கிரம் வந்துடு. அண்ணனும் பக்கத்தில் வந்துட்டான், நீ முதல்ல வந்து மர்மோனை பாரியா. சரி, உன்னை போல ஒரு ஆட்டோ டிரைவர் தான்யா இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு மறுபிறவி கொடுத்துருக்காரு. சரியா, நான் வச்சிட்றேன். சார் இந்தாங்க சார், நீங்கள் கேட்டோம். இல்லை சார், இல்லை சார்,
கரெக்ட் டைம் டாக்டர் கூட்டு வந்துட்டு தான் சொன்னாங்க சார். வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். ஏன் சார்? உங்கள் ஒய்ஃபுக்கு மட்டும் மறுபிறவில்லை சார், என்ன மாதிரி கேவலமான ஆட்டோக்காரனுக்கு இது மறுபிறவி தான் சார். வேணாம் சார். சார் இல்லை வச்சு. இல்லை சார், வேணாம் சார், வேணாம் சார். இனிமேல் பிரசவத்துக்கு என்னோடய ஆட்டோ எப்பவுமே இலவசம் சார். வரேன் சார்.